ஸ்டார்டிங் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ அரே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ அரேயில் வந்து ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இது இருக்கிறதுல ஈஸியானது, நிறைய ஸ்டார்டிங் இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியானது பபுள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. நம்ம இப்போ பபுள் சார்ட் முதல்ல பார்ப்போம். அப்போது முதல் கேள்வி, ஸ்டார்டிங்னா என்னது அப்படிங்கிறது. அப்போது ஸ்டார்டிங் அப்படின்னா வரிசைப்படுத்துறது, இதுதான் ஸ்டார்டிங். சரியா? அப்போ வரிசைப்படுத்துறதுனா ஒன்று ஏறு வரிசை இல்லை இறங்கு வரிசை, இந்த மாதிரி பண்ணுறது அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர், இதில் கொண்டு வர்றது தான் ஸ்டார்டிங். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ சாதாரணமாக நம்ம பண்ணுவோமே, அரையெல்லாம் யோசிக்க வேண்டாம். சாதாரணமாக பபுள் சார்ட்னா என்னங்கிறது சொல்லிடுறேன். பபுள் சார்ட் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் பக்கத்து பக்கத்து நம்பரை கம்பேர் பண்ணணும். பக்கத்து பக்கத்து நம்பரை ஒப்பிட்டு அதில் எது பெருசோ இல்லை எது சின்னதோ அதை இடம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். கம்பேரிங் அட்ஜசன்ட் எலமெண்ட்ஸ் அண்ட் ஸ்வாப்பிங், ஸ்வாப்பிங் இல்லை மூவிங் இஃப் நீடட், தேவைப்பட்டால் இடம் மாற்றணும். இதுதான் பபுள் சார்ட். எப்படிங்க இதை சொல்கிறீங்க? இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன். இப்போ பாருங்களேன், இப்போ பபுள் சார்ட் இதில் பண்ண ஆரம்பிப்போம். எப்படி? நான் ஏதாவது ஒரு நாலஞ்சு நம்பர் வச்சுக்கிறேன், இதை எனக்கு சார்ட் பண்ணி கொடுக்கணும். ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ கொடுக்கணும். இப்போ நான் வந்து இப்படி வச்சுக்கிறேன், 50, 40, 30, 20, 10, இப்படி கம்ப்ளீட்டாக இறங்கு வரிசை இல்லை எனக்கு நம்பர்ஸ் இருக்குது. எனக்கு இதை 10, 20, 30, 40, 50 அப்படின்னு மாற்றி கொடுக்கணும். எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், முதல்ல இது ரெண்டையும் பார்க்கணும். இப்போ நமக்கு ஏறு வரிசைன்னு கேட்டால் முதல்ல சின்ன நம்பர் வேணும், சரிதானே? அப்போ இது ரெண்டையும் பார்த்து அது ரெண்டையும் தேவைப்பட்டால் இடம் மாற்றி வச்சிடணும். இப்போ 50 விட, இப்போ இங்கே வந்து கம்பேர் பண்ணியிருக்கணும், 50 விட 40 சின்னதாக இருக்கா? 50 விட 40 சின்னது தானே? ஆமாம் சார், கரெக்டா? அப்படி 50 விட 40 சின்னதாக இருந்ததுன்னா இங்கே 40, இங்கே 50, மீதி எல்லாம் அப்படியே இருக்கும், 10, 20 இதெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ அதுக்கடுத்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணணும், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இது ரெண்டும் இடம் மாற வேண்டியிருக்குமா? இப்போ 50 > 30 பார்க்கணும். ஆமாம் அப்படின்னா இப்போ 40, 30, 50, 20, 10 வந்துடும். இது புரியுதா? புரியுது. அப்போ இதுக்கு அடுத்து அடுத்த ரெண்டு நம்பரை பார்க்கணும். அப்போ அடுத்த ரெண்டு நம்பர் எது? 50, 20. அப்போ 50, 20 என்ன பார்க்கணும்? இது ரெண்டையும் பார்க்கணும். இது ரெண்டையும் பார்த்தோன்னா இப்போ 40, 30, 10, 50, 10, 20 சரியா? 20, 50, 10 வந்துடும். இப்போ இது ரெண்டையும் பார்க்கணும். இப்படி ஒவ்வொரு தடவையும் இதை இதை போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, இதை பார்த்துருவோமா? இதை பார்த்தோன்னா இப்போ 40, 30, 20, 10, 50 ஒவ்வொரு தடவையும் இந்த கம்பேரிசன் நடந்துக்கிட்டே இருக்கணும். இது புரியுதா? இப்போ பண்ணியிருக்கிறதுக்கு நமக்கு ப்ரோக்ராம் எழுத தெரியுமா? இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதை முதல்ல எழுதி வைப்போமா? முதல்ல ஒரு அறையை வாங்கிக்கிட்டோம், சரியா? ஒரு அறையை யூசர்ட்டேருந்து வாங்கிக்கிட்டோம், இல்லை ஒரு அறையை நம்மளே வச்சுக்கிட்டோம், சரியா? ஓகே சார். சரி, அடுத்தது அந்த அறையில் என்னென்ன பண்ணுனேங்கிறத சொல்கிறேன். அந்த அறை பேர் ஏன்னு வச்சுக்கோம். ஏ ஆஃப் 0 < ஏ ஆஃப் 0 > ஏ ஆஃப் 1 பார்த்தேன், சரிதானே? அப்படி இருந்ததுன்னா இது ரெண்டையும் இடம் மாற்றிட்டேன். எப்படி இடம் மாற்றினேன்? டெம்பிள் ஏ ஆஃப் 0, இது நமக்கு தெரியும்ல, டெம்பிள் ஏ ஆஃப் 0 வச்சுக்கணும். ஏ ஆஃப் 0 இடத்துல ஏ ஆஃப் 1 வச்சுக்கணும். ஏ ஆஃப் 1 வச்சுருக்கிற இடத்துல ஏ ஆஃப் 0, இதானே ஸ்வாப்பிங் டெம்ப் வச்சு? இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம்ல. சரி கபிலன், உங்களுக்கு புரியுதா? ஆ புரியுது சார். இது முதல் நம்பருக்கு. அடுத்து என்ன பண்ணீங்க? இதானே ஏ ஆஃப் 50ங்கிறது தானே ஏ ஆஃப் 0, 40 தானே ஏ ஆஃப் 1. அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து என்ன பண்ணோம் சொல்றது? அடுத்த நம்பர் சார் 1 2. அவ்வளோதான், சூப்பர். 1 2 கம்பேர் பண்ணோம், இதே தானே? எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் 1 வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் 2 இருக்கோ அங்கெல்லாம் 1 இருக்கோ அங்கெல்லாம் 2 வச்சுக்கோங்க, சரிதானே? அடுத்து இதே மாதிரி அடுத்த ரெண்டு நம்பர், இதே மாதிரி அடுத்த ரெண்டு நம்பர், இதே மாதிரி அடுத்த ரெண்டு நம்பர், இப்படியே எது வரைக்கும் பண்ணோம்? ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 1 2, ஏ ஆஃப் 2 3, 3 4 வரைக்கும் பண்ணியிருப்போம். ஏன்னா மொத்தமே 5 நம்பர் தான் இருக்குது. அப்போ நமக்கு தெரியும் இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 4 வரைக்கும் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஒரு லூப்புக்கான ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருச்சா?
எஸ் சார். இதையும் இதையும் ஒரே ஆக்ஷன் தானே பண்ணியிருக்கேன், அப்போ நான் இந்த இடத்துல ஒரு லூப் பண்ணலாமே அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருச்சுல. எஸ் சார். அப்போ இதை லூப்பில் ட்ரை பண்ணி பார்ப்போமா, ஓகே சார். இதை எடுத்து விட்டுறலாமா, இந்த கண்டென்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இதை அப்படியே லூப்பில் எழுதுறது. அப்போ லூப்பில் நான் எது வரைக்கும் எழுதணும், அப்போ முதல்ல அரே க்ரியேட் பண்ணுவோம், அரே க்ரியேட் பண்ணி இதை லூப்பில் பண்ணி பார்ப்போம். அப்போ நான் அரே எப்படி க்ரியேட் பண்ணுறது, இன்டீஜர் இன்டீஜர் ஏஆர் ஈக்குவல்ஸ் டு நேரடியாகவே 50, 40, 30, 20. இப்போ இந்த அரேவை யூசர்ட்டேருந்து உங்களுக்கு வாங்க தெரியும்ல, தெரியும் சார், யூசர்ட்டேருந்து வாங்கி பண்ண தெரியும்ல. தெரியும் சார். சரி, இப்படியே எடுத்துக்கிடுவோம். இதை கொஞ்சம் ஃபாண்ட்டை கம்மி பண்ணி கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் உள்ளே தள்ளி வச்சுக்கிடுறேன். சரி, இப்போ இந்த அரேவை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்படி ஒரு அரே க்ரியேட் பண்ணியாச்சு, 50, 40, 30, 20, 10. இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஆஃப் ஜீரோவையும் இதையும் கம்பேர் பண்ணணும். அப்போ இஃப் ஏ ஆஃப் ஜீரோ கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஒன், இதை பண்ணுங்கள். அப்படி பண்ணிவிட்டு அப்போ நான் இதை அப்படியே லூப்பில் பண்ண போகிறேன். அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ இருக்கிற இடத்த ஐன்னு வச்சுக்க போகிறேன். அப்போ இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. அப்போ இந்த இடம் ஐன்னு வந்துருமா? அப்போ இந்த இடம் ஐ ப்ளஸ் ஒன்னு வந்துருமா? அப்போ எங்கெல்லாம் ஜீரோ இருக்கோ அங்கெல்லாம் ஐ, எங்கெல்லாம் ஜீரோ இருக்குது இங்கே இங்கே, எங்கெல்லாம் ஒன்று இருக்கோ அங்கெல்லாம் ஐ ப்ளஸ் ஒன், இங்கெல்லாம் ஐ ப்ளஸ் ஒன். சரி, இப்படியே லூப்பில் பண்ணிடுவோம். அப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ் கரெக்டாக. அப்போ இந்த நல்லா பார்த்துக்கோங்க, ஏ ஆஃப் முதல்ல ஏ ஆஃப் ஜீரோவையும் ஏ ஆஃப் ஒன்னையும் கம்பேர் பண்ணுவீங்க, அடுத்து ஏ ஆஃப் ஒன்னையும் ஏ ஆஃப் டூவையும் கம்பேர் பண்ணுவீங்க, ஏ ஆஃப் டூவையும் ஏ ஆஃப் த்ரீயவும் கம்பேர் பண்ணுவீங்க, ஏ ஆஃப் த்ரீயவும் ஏ ஆஃப் ஃபோரையும் கம்பேர் பண்ணுவீங்க. ஏ ஆஃப் ஃபோரையும் ஏ ஆஃப் ஃபைவையும் கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வந்து ஏ ஆஃப் த்ரீ ஃபோர் வரைக்கும் தானே போகணும். ஆமாம் சார். அப்போ இந்த ஐயோட வேல்யூ எது வரைக்கும் தான் போகணும்? 3 வரைக்கும் தான் போகணும் கரெக்டா? அப்போ இந்த அரேவோட லென்த்து 5. அப்போ அரேவோட லென்த்து 5னா, இப்போ பாருங்கள், வைல் ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த்துன்னு கொடுத்தீங்கன்னா, ஏஆர் டாட் லென்த் 5 லெஸ் தேன் 5னு கொடுத்தீங்கன்னா ஐ 4 வரைக்கும் போயிடும். -1. அதனால் -1 இங்கே சேர்த்துக்கிடுறோம். அவ்வளோதான், ப்ரோக்ராம் முடிஞ்சது. கீழே இருக்கிறதெல்லாம் தேவையில்லை. புரியுதா? புரியுது சார். அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஓகே சார். இது இது ஒரு தடவை பண்ணியாச்சு. இந்த டெம்பிளாக நம்ம டிக்ளேர் பண்ணணும்ல, ஏ என்ன ஏஆர் ஏஆர் எங்கெல்லாம் ஏ கொடுத்துருக்கணும் அங்கெல்லாம் ஏஆர்னு மாற்றிக்கிடுறேன் அரே நேம். ஓகே சார். இங்கே டெம்புக்கு இன்டர்ன் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லூப் முடியும் போது நல்லா பார்த்துக்கோங்க, சரியா? இந்த லூப் முடியும் போது என்னோடய அவுட்புட் இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறது சரியா? அப்போ நான் அதை ட்ரை பண்ணி அதை ப்ரிண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் ஏஆர் ஆஃப் ஐ ஆஃப்டர் ஏஆர் ஆஃப் ஐ ஆஃப்டர் ஷிஃப்டிங் ஸ்வாப்பிங் எரர் என்ன காமிக்கிறது? இன்ட் ஐ ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோமா, அதனால் இன்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். 40, 30, 20, 10, 50 காமிச்சிருச்சா? ரைஸ். அப்போ பாருங்களேன், அப்போ இந்த இந்த ப்ரோக்ராமில் இப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம, மேக்ஸிமம் கடைசியாக கொண்டு போய் வச்சிட்டோம்ல. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணினதுக்கு அப்புறம் லென்த் -1 என்ன வேல்யூ இருக்குதுன்னு ப்ரிண்ட் பண்ணால் அதான் மேக்ஸிமம் கரெக்டா? கடைசி பொசிஷனில் இருக்கிறது தானே மேக்ஸிமம்? ஆமாம் சார். அப்போ இப்படி ஒரு ஐடியா இருக்குது போல். சரி, இது இருக்கட்டும். இப்போ இதை பண்ணியாச்சு கரெக்டா? ஆமாம் சார். இப்போ வந்து 50 கரெக்டான பொசிஷனுக்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 10, 20, 30, 40, 50 தான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கரெக்டா? 10, 20, 30, 40, 50 தான். இதில் 50 மட்டும் தன்னோட இடத்துக்கு வந்துருச்சு, மீதி 4 சரியான இடத்துல இல்லை இல்லை. ஆமாம் சார். அப்போ நான் மீதி 4த்துக்கும் இதே மாதிரி செக் பண்ணணும்ல. ஆமாம் சார். நான் சொல்கிறது கரெக்டா? கபிலன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போது இந்த அரேவை நான் இன்புட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இதுதானே ஏஆரில் இருக்குது. ஆமாம் சார். இப்போ இதை தனியாக எழுதி காமிக்கிறேன் சரியா? இப்போ பாருங்கள், முதல்ல இதை பண்ணியிருக்கோம்.
இதை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட், கையில் இருக்கிற அவுட்புட் இதுதான். அப்போ இந்த அரேவை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த அரேவை எடுத்துகிட்டு திரும்ப அதே விஷயத்தை தான் திரும்ப பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், இந்த அரேவை எடுத்துக்கிட்டு இப்போ கையில் இருக்கிற அரே இதுதான், அதானே இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு இல்லையா, அதே அரேவை எடுத்துகிட்டு ஆனால் 50 விட்டுற போகிறோம். ஏன்னா 50 தன்னோட இடத்துக்கு வந்துருச்சு, மீதி 4 மட்டும் செக் பண்ணால் போதும்ல. ஆமாம் சார். அப்போ இது ரெண்டையும் செக் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் செக் பண்ணால் 40 50 இடம் மாறணுமா, 40 30? ஆமாம் சார். ஆமாம். அப்போ இங்கே 30, இங்கே 40, இங்கே 20 10, அப்படியே அடுத்து இது ரெண்டையும் பண்ணணும். இது ரெண்டையும் பண்ணோன்னா இங்கே 30, இங்கே 20 40 10. அடுத்து இது ரெண்டையும் பண்ணணும், இது ரெண்டையும் பண்ணணும். அப்போ இது ரெண்டையும் பண்ணும்போது 30 20 10 40, புரியுதா? புரியுது சார். அப்போ 40 கரெக்டான இடத்துல இருந்துச்சு, கரெக்டா? ஏற்கனவே 50 இந்த இடத்துல இருக்கு, நம்ம அந்த கடைசி நம்பரை எடுக்கலை, அதை மட்டும் விட்டுட்டோம், மீதி 4 தான் அப்படியே பண்ணோம், சரிதானே? சரிதான் சார். சரி, அப்போ நான் இதே இப்போ இந்த இதுக்கு பண்ணணுன்னா என்ன, இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கான கோடிங் எழுதுறேன்னா இப்போ நீங்கள் என்ன கம்பேர் பண்ணி வைப்பீங்க, ஏ ஆஃப் அரே ஆஃப் 0 அரே ஆஃப் 1 கம்பேர் பண்ணிங்க, அரே ஆஃப் 1 அரே ஆஃப் 2 கம்பேர் பண்ணிங்க, அரே ஆஃப் 2 அரே ஆஃப் 3 வரைக்கும் தான் கம்பேர் பண்ணிங்க, கரெக்டா? ஆமாம் சார். 4 பண்ணலை, ஏன்னா 4 இருக்கிறது 50, இந்த 50 வேல்யூ, அதனால் 4 பண்ணலை. 0 1, 0 1 2 2 3 வரைக்கும் தான் பண்ணணும், சரிதானே? ஆமாம் சார். அப்போ அதே லூப் தான் இப்போவும் தேவை, ஆனால் ஒரு நம்பர் கம்மியாக வேணும். முன்னாடி எழுதின அதே ப்ரோக்ராம் தான் இப்போவும் வேணும். முன்னாடி இந்த இடத்துல முன்னாடி முந்தின பேஜை பாருங்கள், முன்னாடி இந்த இடத்துல நான் 5 நம்பருக்கு 4 கம்பாரிசன் பண்ணுவாங்க, இப்போது 3 கம்பாரிசன் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பேசியிருக்கிறது புரியுதா? புரியுது சார். அப்போ இதே அதே இஃப் தான், இஃப் இதே தான் எழுத போகிறோம். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்வாப் பண்ணுங்கன்னா எழுத போகிறோம். இன்ட் இன்ட் டெம்ப் ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் 0, ஏஆர் ஆஃப் 0 ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் 1, ஏஆர் ஆஃப் 1 ஈக்குவல்ஸ் டு டெம்ப், இப்படி தான் எழுத போகிறோம். ஆனால் அப்போ திரும்ப அதே லூப் தான் வரப்போகுது. என்ன லூப் வரப்போகுது, இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, சரிதானே? ஐ ஈக்குவல்ஸ் டு 0 வைல் ஐ லெஸ் தேன், ஐ லெஸ் தேன் ஏ அரே லா அரே டாட் லென்த் 5. ஐயோட வேல்யூ எது வரைக்கும் போனால் போதும், 0 1 2 வரைக்கும் போனால் போதும், சரிதானே? ஆமாம் சார். அப்போது நான் இந்த இடத்துல அரே லெஸ் தேன் 2 கொடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் ஐ, எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் ஐ, எங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் ஐ, எங்கெல்லாம் 1 இருக்கோ அங்கெல்லாம் ஐ ப்ளஸ் 1, ஐ ப்ளஸ் 1, ஐ ப்ளஸ் 1. இது புரியுதா? புரியுது சார். அப்போ இந்த கோடை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமா? அப்போ இந்த கோடை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஐயெல்லாம் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இதே இதை எடுத்து திரும்ப இந்த லூப்பில் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ நான் திரும்ப எடுத்து அதே கோடை கொடுத்துட்டேன், இப்படி ஸ்வாப் பண்ணியாச்சு. ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்வாப்பிங்க்கு அப்புறம் இந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருவோம், சரியா? அப்போ இங்கே இப்படி இருக்கட்டும். இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். நாற்பது 30 20 10 50, 40 30 20 10 50, என்ன தப்பு நடந்திருக்கு?
என்ன தப்பு நடந்திருக்கு? நான் பேசுறது கேக்குதா? நான் கேக்குது சார். ஆ ஸ்வாப் ஆகாம இருக்கு சார். ஏன் ஸ்வாப் ஆகல? ஒரே ஒரு குட்டி மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கோம். என்ன மிஸ்டேக்? ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கணும்ல லூப்பில். ஆமாம் சார். ஆ அவ்வளோதான். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். 40, 30, 20, 10, 50லேயே இருக்குது. அப்போ ஏதோ தப்பு நடந்திருக்கு போல். என்ன தப்பு நடந்திருக்குன்னு பார்ப்போமா? ரைட். அப்போ இதில் என்ன தப்பு நடந்திருக்குன்னு போய் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வச்சுக்கலாம். இது வரைக்கும் கரெக்டான அவுட்புட் தானே வந்திருக்கு? ஆமாம் சார். இது வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். 40, 30, 20, 10, 50 கரெக்டாக தான் வந்திருக்கு. அடுத்தது அப்போ அந்த அரேவை தான் எடுக்கிறோம். அந்த அரேவை எடுத்து அரே டாட் லென்த் வரைக்கும் போகிறோம். ஐயோட வேல்யூ என்னவா மாறியிருக்கோம்? இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது ஐயோட வேல்யூ மாறியிருக்கும்ல. ஆமாம் சார். அதனால் ஐயோட வேல்யூ 0 திரும்பவும் கொடுக்கணும்ல. ஆமாம் சார். அவ்வளோதாங்க. நான் சொல்கிறது புரியுதா? புரியுது சார். இப்போ பார்ப்போமா. இப்போ நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். 30, 20, 10, 40, 50 கரெக்டா? புரியுதா? புரியுது சார். ரைட். இப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னா, இப்போ இந்த ரெண்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன். பின்னாடி அதெல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எடுத்து விட்டுடலாம். லூப் பிரிண்ட் பண்ணுறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரெண்டு ஏரியாவையும் செக் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஏரியாவையும் நீங்களே பாருங்களேன். லைன் நம்பர் 9லேருந்து லைன் நம்பர் 19 வரைக்கும், திரும்ப லைன் நம்பர் 21லேருந்து லைன் நம்பர் 30, 31 வரைக்கும் என்ன மாதிரி இருக்கு? அந்த 1, 2 மட்டும் சார். அப்போ இதுக்கு போய் ரெண்டு தடவை வைல் லூப் எழுத முடியுமா? நான் கேட்குறது புரியுதா? ஆ புரியுது சார். அந்த லென்த் -2 1 மட்டும் தான் சார். காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணிட போகிறோம். காப்பி பண்ணி லென்த் -1 கரெக்ட். இங்கே நீங்கள் சொல்கிறது இதை நான் அதே தான் இங்கே காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஒயில் லூப் இருக்குது. சரி, இந்த ஒயில் லூப் இருக்கட்டும். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஒயில் லூப் இருக்குது. சரி, இந்த ஒயில் லூப்பும் இருக்கட்டும். இப்போது இந்த கோடை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். என்ன வித்தியாசம் இருக்குது? எனக்கு தெரிய அவர் கோபி சொல்கிற மாதிரி ஒரே ஒரு வித்தியாசம்தான் இருக்குது. ஆமாவா நீங்கள் பார்த்து சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு லைன், ரெண்டாவது லைன், மூணாவது லைன், நாலாவது, என்ன தாங்க வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசமும் இல்லை. சரிதானே கபிலன்? புரியுதா ரூபன்? உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். அப்போ இது என்னங்க, ரெண்டு தடவை ஒயில் லூப் எழுதிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல ஒரு வேல்யூ தானேங்க மாறுது. அப்போ நான் இதுக்கு போயிட்டு இந்த மொத்த கண்டென்ட்டையும் எடுத்து இன்னொரு ஒரு ஒரு லூப்பில் போட்டேன். இதை ரெண்டு தடவை, இதே லூப்பை ரெண்டு தடவை ரன் பண்ணணும். அவ்வளோதானே? ஃபார் பண்ணலாம்ல சார். இதே லூப்பை ரெண்டு தடவை, முதல் தடவை ஏஆர் டாட் லென்த் -1 கொடுக்கணும், ரெண்டாவது தடவை ஏஆர் டாட் லென்த் -2 கொடுக்கணும். அவ்வளோதானே? ஆமாம் சார். அப்போ இந்த இடத்துல, இந்த இடத்துல ஜே இன்ட் இன்ட் ஜேன்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஜேயோட வேல்யூ முதல்ல 1னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே ஜே கொடுத்துக்கோங்க. கொடுத்துடலாமா? ஓகே சார். இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் ஜே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுங்க. அப்போ ஜேயோட வேல்யூ இப்போ 2னு மாறிடுமா? சார். அப்போ திரும்ப இங்கே ஜே கொடுத்துக்கோங்க. அவ்வளோதானே? நான் சொல்கிறது கரெக்டாக? அப்போ இது ரெண்டும் எக்ஸாக்டாக ஒரே பாயிண்ட்டாக மாறிடும். இப்போ இந்த ஜேவை எடுத்து மேலே எழுதிடுங்க. அப்போ இது ரெண்டும் எக்ஸாக்டாக ஒரே பாயிண்ட்டாக மாறிடும். இந்த ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு ஆயிரும். இந்த ரெண்டு கோடிங்க்கும் எந்த வித்தியாசமும் இப்போ கிடையாது. கரெக்டாக? ஆமாம் சார். அவ்வளோதான். அப்போ ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னா திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்கிறேன். திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்யும்போது நான் லூப்பிங் போய்க்கலாமா? ஆமாம் சார். அப்போ இந்த இடத்துல நான் வைல் ஜே, ஜேவோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ <unintelligible>2 இருக்கிற வரைக்கும் கீழே இருக்கிறத செய்யுங்கன்னு போட்டால் ஒரு நெஸ்டட் லூப்பில் எனக்கு ரெண்டுமே கிடச்சிருமா? ஆமாம் சார். ரெண்டு தடவை இந்த லூப் ரன் ஆயிருமா? அவ்வளோதாங்க. அப்போ நான் இதை எடுத்து காப்பி பண்ணி இங்கே வைக்க போகிறேன்.
இந்த மொத்த கண்டென்ட்டையும் இதை காப்பி பண்ணி வைக்க போகிறேன். இப்போ போயிட்டு இப்போ ரெண்டு தடவை இந்த லூப் ரன் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நான் ஃபார் லூப்பில் அந்த அரேவை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஐ ஏற்கனவே கொடுத்துருக்கோமா? இல்லை, உள்ளே தானே கொடுத்துருக்கோம். சரி, வேறு ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்கலாம். ஐ ஈக்குவல்ஸ் டு கே, கே லெஸ் தேன் ஏஆர் டாட் லென்த், கே ப்ளஸ் ப்ளஸ் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ போயிட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அரே ஆஃப் கே அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். அரே ஆஃப் கேன்னு கொடுத்தேன்னா 30 20 10 40 50 40 50 கரெக்டான பொசிஷனுக்கு போயிருச்சா? ஆமாம் சார். அப்போ இந்த லூப்பை நான் ரெண்டு தடவை ரன் பண்ணால் எனக்கு ரெண்டு நம்பர் கரெக்டான பொசிஷனுக்கு போயிடுச்சு. இந்த லூப்பை ரெண்டு தடவை ரன் பண்ணேன், அவுட்புட்டில் ரெண்டு நம்பர் தன்னோட கரெக்டான பொசிஷனுக்கு. எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் வேணும். அப்போ நான் இந்த லூப்பை ரெண்டு தடவை ரன் பண்ணிவிட்டு கடைசி ரெண்டு நம்பரை ப்ரிண்ட் பண்ணேன்னா மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் கிடச்சிருச்சு. அப்போ மேக்ஸிமம் செகண்ட் மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு ஒரு ப்ரோக்ராமும் இப்போ கையில் இருக்குது. இந்த அரேவோட லாஸ்ட் ரெண்டு நம்பரை பிரிண்ட் பண்ணால் 40 50 கிடச்சிருமா? ஆமாம் சார். அப்போ மூணு தடவை ரன் பண்ணால் 30 கிலோ போயிடும் சார். 30 கரெக்டான இடத்துக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆமாம் சார். 20 10 30 40 50 வந்துருச்சா? ஆமாம். அப்போ என்கிட்ட ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு அரே கொடுத்து இந்த அரை இதுதான் இருக்கணுங்கிறது இல்லை, இந்த அரை இன்னும் எவ்வளோ வேணாலும் பெருசு இருக்கலாம். இதில் நான் இப்போ 60 70 80 90 100 எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுத்துக்கிறேன். எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் இந்த அரே மூணு தடவை ரன் பண்ணேன்னா கடைசி மூணு டிஜிட் வந்து கரெக்டான வேல்யூ போயிடும். புரியுதா? புரியுது சார். அவ்வளோதாங்க. மேலே இருக்கிறதெல்லாம் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எப்படி இந்த வேல்யூஸ் வந்துச்சு, 20 10 30 40 50லாம் எப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கடைசி மூணு டிஜிட் பாருங்கள், 80 90 100. அப்போ எத்தனை நம்பர் கொடுத்தாலும் சரி, இது கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். சரிதானே? மூணு. அப்போ தேர்ட் மேக்ஸிமம் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், தேர்ட் மினிமம் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இப்போ செகண்ட் மேக்ஸிமம் செகண்ட் மினிமம் வரைக்கும் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எனக்கு அஞ்சாவது மேக்ஸிமம், என்கிட்ட 100 ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குது, அஞ்சாவது ஸ்டூடெண்ட் யாருன்னு எனக்கு வேணும். அப்போது இந்த ப்ரோக்ராமை 5 தடவை ரன் பண்ணால், இந்த லூப் 5 தடவை ரன் பண்ணால் அஞ்சாவது நம்பர் கிடச்சிரும். சரியா? சரியா. அவ்வளோதான். அப்போ நான் 4 தடவை ரன் பண்ணேன்னா கடைசி 4 டிஜிட் கரெக்டாக வந்துடும். சரிதானே? சரிதான். இப்போதைக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறக்காக இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் இப்போ எடுத்து விட்டுறேன். பழசே இருக்கட்டும். இப்போ நான் 3 தடவை ரன் பண்ணேன், எனக்கு மூணு நம்பர் கரெக்டான இடத்துக்கு வந்துருச்சு, 20 10 30 40 50. 4 தடவை ரன் பண்ணுறேன், 4 நம்பர் கரெக்டான இடத்துக்கு, 4 5 நம்பருமே வந்துருச்சு கரெக்டாக. சொல்லுங்கள் சார். ஆ, அப்போனா வந்து இந்த ஜே கம்பேர்ட் ரூம்லாம் 4ன்னு. ஆமாம். அது மொத்தம் 5 இருக்கிறதுனால லென்த் -1 போட்டுக்கலாம்ல சார்? அவ்வளோதாங்க. லென்த் -1 போட்டுக்கலாம். இப்போ 4 தடவை கம்பேர் பண்ணால் எல்லா நம்பரும் ஸ்வாப் ஆயிடுச்சா? ஆமாம் சார். இது தெரிஞ்சதுனால நம்ம 4ன்னு போட்டிருக்கோம், இல்லைனா லென்த் -1 போட்டால் எத்தனை கொடுத்தாலும் கம்பேர் பண்ணலாம்ல சார்? ஆமாம். லென்த் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு லென்த் -1 போடலாம், இல்லை லெஸ் தேன் லென்த்னே போடலாமா? ஆ, போடலாம் சார். லெஸ் தேன் இதை நீங்கள் வயலில் வேணாலும் பண்ணிக்கோங்க. அப்போ எனக்கு ஆர்டராக கிடச்சிருச்சு. அப்போது டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தது எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்து பார்க்க போகிறேன். இதில் முதல்ல இந்த அவுட் புட் புரியுதா? இது வரைக்கும் வந்திருக்கிற அவுட் புட் புரியுதா? புரியுது சார். கபிலன், உங்களுக்கு புரியுதா? இதே ரெண்டு ஃபார் லூப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். புரியுது சார். ஆமாம், வயல் நான் இவ்வளோ பேச எழுதணுமே, இதுக்கு பதிலாக நான் ஃபாரில் எழுதிக்கிறேனே, அது உங்கள் இஷ்டம். ஃபாரில் எழுதிக்கலாம். இப்போ இதுலேயே வேல்யூஸ் மாற்றி மாற்றி கொடுத்து பார்ப்போம். ஏதாவது ரேண்டமாக ஒரு 5 நம்பர் சொல்லுங்கள் கோபி. இதில் ரேண்டமாக நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 50 இருக்கட்டும் சார். 50 60 30 20. 5 நம்பர் வச்சுக்கலாமா? ஓகே சார். 20 30 50 60 80. அப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் நமக்கு இப்போ அசெண்டிங் ஆர்டருக்கு ப்ரோக்ராம் ரெடி. இதுதான் பபுள் சார்ட். அப்போ பபுள் சார்ட் புரியுதா? புரியுது. அப்போ இதுவே பபுள் சார்ட்டில் எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னு கேட்குறாங்க. லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்கிற இடத்துல லெஸ் தேன் கொடுத்து பார்ப்போம். டிசெண்டிங் ஆர்டரில் வருதான்னு பார்ப்போமா? ஓகே சார். 80 60 50 30 20 டிசெண்டிங் ஆர்டர் முடிஞ்சுதா? ஆமாம் சார். இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேனை இடம் மாற்றி விட்டிங்கன்னா முடிஞ்சது டிசெண்டிங் ஆர்டர். இப்போ கிரேட்டர் தேன் இருந்துச்சு, நான் லெஸ் தேன் கொடுத்தேன், லெஸ் தேன் கொடுத்துட்டு ரன் பண்ணால் டிசெண்டிங் ஆர்டரில் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது தான் பபுள் சார்ட்.
அப்போ நீங்களே 50 80 முதல்லயே கொடுத்துட்டீங்க. இதை நான் யூசர்ட்ட இருந்து இந்த அரேவை நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். தாராளமாக வாங்கிக்கோங்க. ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கேனர் எஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் ஆஃப். அப்போ நம்ம இன்னும் ப்ரோக்ராம் டைனமிக்காக இருக்குமா? ஆமாம் சார். இன்ட் லென்த் ஈக்குவல்ஸ் டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட்னு யூசர்ட்டே லென்த் வாங்குங்க எவ்வளவுன்னு. அரேவோட லென்த் வாங்குங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ப்ளீஸ் என்டர் லென்த் அப்படின்னு கொடுங்க. லென்த்தை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த லென்த்தில் ஒரு அரே கிரியேட் பண்ணுங்கள். இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு நியூ இன்ட் ஆஃப் லென்த் அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணுங்கள். அந்த அரேவை ஒவ்வொரு வேல்யூவாக பார்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வேல்யூவாக உள்ளே போய் ஐட்ரேட் பண்ணி ஐ லெஸ் தேன் ஏ டாட். இதில் எதுவும் புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்க. இப்படி கொடுங்க. அந்த ஏவோட இதுக்கு யூசர்கிட்ட போய் ஒவ்வொரு வேல்யூவாக வாங்குங்க. அவ்வளோதான். அப்போ இந்த அரே வந்து இப்போ என்டர் வேல்யூ ஏதாவது இங்கே மெசேஜ் கொடுக்கணும். இப்போ இந்த அரேயில் எல்லா வேல்யூஸும் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நான் இந்த இப்போ நான் இதை ஏஆர்னு வச்சுக்கிட்டுறேன். ஏன்னு வைக்கிறதுக்கு பதிலாக இதை ஏஆர் ஏஆர்னு வச்சுக்கலாம். அப்போ நான் கீழே இருக்கிற இந்த ஏஆருக்கு பதிலாக மேலே இருக்கிற ஏஆர் கொடுத்தேன்னா லென்த்தும் யூசர் தான் சொல்ல போகிறாரு, வேல்யூவும் யூசர் தான் சொல்ல போகிறாரு. இப்போ இது இன்னும் ஜாலியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு. ப்ளீஸ் என்டர் லென்த். இப்போ நான் என்டர் லென்த் வந்து ஆறுன்னு கொடுக்குறேன். என்டர் வேல்யூ 100, ரெண்டாவது வேல்யூ 500, மூணாவது வேல்யூ 340, நாலாவது வேல்யூ 200, ஏதாவது ஒரு நம்பர், அஞ்சாவது வேல்யூ 670, ஏழாவது வேல்யூ 9, இப்படி ஏதாவது கொடுக்குறேன். ஆறாவது வேல்யூவா கரெக்டான ஆர்டரில் கிடச்சிருச்சா? ஆமாம் சார். கிரேட்டர் தேன் லெஸ் தானே, இடம் மாற்றி விட்டிங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்லேயும் கிடச்சிரும். அப்போ இது நமக்கு இன்னும் டைனமிக்காக இருக்கும். அப்போ நமக்கு இப்போது சார்ட்டிங் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து பபுள் சார்ட், சரியா? நான் இந்த ப்ரோக்ராம் பிறகு உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அப்போ இந்த பபுள் சார்ட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. பபுள் சார்ட் ப்ரோக்ராமும் நமக்கு கிடச்சிருச்சு. பபுள் சார்ட் ப்ரோக்ராம் மூலமாக எனக்கு அஞ்சாவது மேக்ஸிமம் எட்டாவது மேக்ஸிமம்னு கொடுத்தா இந்த அவுட்டர் லூப்பை எத்தனை தடவை ரன் பண்ணுறீங்களோ அத்தனையாவது வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். நான் இந்த அவுட்டர் லூப்பை ஏஆர் டாட் லென்த் ரன் பண்ணாமல் மூணு தடவை தான் ரன் பண்ணுறேன். அப்படின்னா மூணு நம்பர் மட்டும் ஷார்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது புரியுதா? புரியுது சார். அப்போ அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மூணு தடவை மட்டும் இதை ரன் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை மூணு தடவை மட்டும் ரன் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் லென்த். இப்போ நான் அஞ்சுன்னு கொடுக்குறேன். நம்பர்ஸ் கேட்குறாங்க. மொதல் நம்பர் 12, ரெண்டாவது நம்பர் 23, மூணாவது நம்பர் 32, நாலாவது நம்பர் 13, அஞ்சாவது நம்பர் 21. இதை தெரியுதா உங்களுக்கு? லென்த் லெஸ் தேன் 3ன்னு கொடுத்ததுனால கடைசி ரெண்டு நம்பர் மட்டும் கரெக்டான பொசிஷனுக்கு போயிடுச்சு. அப்போ நான் மொத்தமாக கடைசியாக ஃபார் லூப் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு கடைசி லென்த்தில் லென்த் மைனஸ் ஒனில் இருக்கிறதுல மட்டும் நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஏஆர் ஆஃப் ஏஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன்னை ப்ரிண்ட் பண்ணேன்னா மேக்ஸிமம் கிடச்சிரும். மேக்ஸிமமாக இல்லை மினிமமோ. இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம மினிமம்க்கு பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் கிடச்சிரும். கரெக்டாக மினிமம்னு கொடுத்தா மினிமம் கிடச்சிரும். லென்த் மைனஸ் 2 கொடுத்தீங்கன்னா அந்த லூப்பை எத்தனை தடவை ரன் பண்ணியிருப்பீங்க? ரெண்டு தடவைன்னா இங்கே லென்த் அந்த லூப்பை எத்தனை தடவை ரன் பண்ணிங்களோ அத்தனை தடவை அந்த நம்பரை இங்கேயும் கொடுத்தீங்கன்னா. அங்கே மூணுன்னா லெஸ் தேன் 3 தானே கொடுத்துருக்கீங்க? லெஸ் தேன் 3 தானே கொடுத்துருக்கீங்க? அப்போ இந்த லூப் ரெண்டு தடவை தானே ரன் ஆகிருக்கும். அந்த ரெண்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா செகண்ட் மினிமம் கிடச்சிரும். இது புரியுதா? புரியுது சார். அவ்வளோதாங்க. இதே கண்டென்ட்டில் இதே மாதிரி மூணாவது வேல்யூ வேணும்னா லென்த் மைனஸ் 2 கொடுத்துக்கோங்க, இங்கே 3 கொடுத்துக்கலாம், அங்கே 4 கொடுத்துக்கலாம். இப்படி பண்ணிகிட்டே போகலாம். அப்போ எத்தனையாவது மேக்ஸிமம் கேட்டாலும் நம்மளால் இப்போ பண்ண முடியும். அப்போ அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகலாமா? அப்போ பபுள் சார்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நம்ம இப்போ சார்ட்டிங் கிடச்சதுக்கப்புறம் எப்படி அதிலேருந்து சர்ச் பண்ணுறதுங்கிறத தேட போகலாமா? ஆ ஓகே சார். இப்போது அடுத்து சர்ச்சிங் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ சர்ச்சிங்கில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறது லீனியர் சர்ச். ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு அரேயில் ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்க்குறது தான் லீனியர் சர்ச். எப்படி பண்ணோம்? ஒரு அரே வச்சுக்கிட்டோம். ஏஆர்னு ஒரு அரே, இதில் சும்மா 10, 20, 30, 40, 50 ஒன்று வச்சுக்கிட்டோம். அதில் நீங்கள் என்ன கீ தேடுறீங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு கீ சொல்லுவார். யூசர் வந்து ஏதோ ஒரு கீ சொல்லுவார். அந்த கீயை எடுத்துகிட்டு ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன்
ar dot length I plus plus இப்படி கொடுத்து இந்த இடத்துல if key இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் முன்னாடியே நான் பண்ணது தான் உங்ககிட்ட சொல்கிறேன் ar of i அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல அந்த கீ இருக்குது அப்படின்னு சொல்கிறது கீ இஸ் ப்ரெசன்ட் அது எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு சொல்லணுன்னா ப்ளஸ் ஐயும் கொடுத்துக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம பிரேக் கொடுத்துடலாம் இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எஸ் சார் இது லீனியர் சர்ச் அப்போ லீனியர் சர்ச்சே இருக்கும்போது எனக்கு எதுக்குங்க வேறு சர்ச்லாம் வேணும் அப்படிங்கிற கேள்வி வந்துடும் அப்போ லீனியர் சர்ச் இருக்கும்போது இல்லை லீனியர் சர்ச் இருந்தாலும் வேறு ஒரு சர்ச் வேணும் ஏன் வேணும் அதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போது லீனியர் சர்ச்சை எடுத்துக்க போகிறோம் இப்போ லீனியர் சர்ச்சை எடுத்துகிட்டு அப்போ லீனியர் சர்ச்சில் இப்போ நம்ம அஞ்சு நம்பர் இருக்குது முந்தின ப்ரோக்ராம் போயிடுவோமே நான் வந்து இப்போ தேடுற நம்பர் 50னு ஒரு நம்பர் தேடுறேன் எத்தனை தடவைங்க ஃபார் லூப் ரன் ஆகிருக்கும் அஞ்சு தடவை ரன் ஆகிருக்குமா ஆமாம் சார் நான் தேடுற நம்பர் 10னா எத்தனை தடவைங்க ரன் ஆகிருக்கும் ஒரு டைம் ஒரு டைம் அப்போ லீனியர் சர்ச்சில் மினிமம் ஒரு டைம் மேக்ஸிமம் அந்த அரேவோட லென்த் எத்தனையோ அத்தனை டைம் அஞ்சு டைம் அப்போ இது ரெண்டையும் வச்சுட்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சோன்னா ஆவரேஜுங்கிறது எப்பவுமே மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை டூ இதுதான் ஆவரேஜ் அப்போ ஆவரேஜாக நீங்கள் எத்தனை தடவை தேடிருப்பீங்கன்னா மூணு தடவை தேடிருப்பீங்க ஒன்று ப்ளஸ் அஞ்சு டிவைடட் பை டூ மூணு தடவை தேடிருப்பீங்கன்னு சொல்லலாமா எஸ் சார் ஒருவேளை இந்த இடத்துல அஞ்சு நம்பர் இல்லை ஒரு 5000 நம்பர் இருக்குன்னா ஆவரேஜ் என்னவா மாதிரி இருக்கும் ஒன்று ப்ளஸ் 5000 டிவைடட் பை டூ அப்போது ஆவரேஜ் 2500 தடவை தேடிருப்பீங்க சரிதானே அப்போ இது ரொம்ப அதிகமாக இருக்கு ஒருவேளை 50000 ₹5 லட்சம்னு இருந்தால் நிறைய டைம் வீணாகுமே அப்போ இது நல்லா இல்லையே ஏற்கனவே அது சார்ட்டடாக இருக்குது அப்போ சார்ட்டடாக இருக்கிறதுல நம்ம வேற ஏதாவது ஒரு அப்ரோச் போய் இந்த வேலையை ஈஸி ஆக்கலாமா அப்படிங்கிற ஒன்று தான் பைனரி சர்ச் பைனரி சர்ச்னா அந்த பேரே சொல்லிடும் பைனா ரெண்டு பைனரி சர்ச்னா என்ன பண்ணுவாங்கங்கிறது சொல்கிறேன் இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்போ பைனரி சர்ச்சுக்கு எப்படி எடுத்துக்கலாம் தெரியுமா இப்போ நான் வந்து 1000த்துக்குள்ளே ஒரு நம்பர் தேடுறேன்னு வச்சுக்கோங்க பைனரி சர்ச்சில் லீனியர் சர்ச்சில் தேடுறேன்னா மினிமம் ஒன்று மேக்ஸிமம் 1000 தடவை கேட்பேன் அப்போ ஆவரேஜ் 500 டைம்ஸ் கரெக்டாக லீனியர் சர்ச் படி இப்போ நம்ம இந்த 1000த்துக்குள்ளே 1லேருந்து 1000த்துக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது அந்த 1000த்துக்குள்ளே இருக்கிற நம்பரை தான் கண்டுபிடிக்க போகிறோம் பைனரி சர்ச்சில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போது கோபி 1லேருந்து 1000த்துக்குள்ளே ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க சரியா நீங்கள் நினச்ச நம்பரை நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம் நீங்கள் வந்து நம்பர் எஸ் நாங்கள் கேட்குற கேள்விக்கு எஸ் நோ மட்டும்தான் பதில் சொல்லணும் ஓகே சார் சரியா இப்போ முதல் கேள்வி இப்போ மீதி எல்லோரும் கவனிச்சுக்கோங்க 1லேருந்து 1000ஆ அப்போ முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க சரியா என்னோடய மினிமம் 1 என்னோடய மினிமம் இப்போ 1 என்னோடய மேக்ஸிமம் என்னோடய மேக்ஸிமம் இப்போ 1000 இப்போ நான் ஆவரேஜ் கண்டுபிடிச்சேன்னா இப்போ என்னோடய மேக்ஸ் ஆவரேஜ் 500 ஒன்று ப்ளஸ் 1000 டிவைடட் பை 2 500 இப்போ நான் கோபிகிட்ட முதல் கேள்வி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் நினச்ச நம்பர் 500ஆ என்னோடய ஆவரேஜ் தான் நீங்கள் நினச்ச நம்பரா இல்லை இல்லை அப்போ இல்லைன்னு சொல்லிட்டார் சரியா அப்போ 500 இல்லை ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா நீங்கள் நினச்ச நம்பர் என்னோடய ஆவரேஜை விட சின்ன நம்பரா இல்லை சார் இல்லை அப்போ 500ம் இல்லை 500 விட சின்ன நம்பரும் இல்லை கரெக்டாக அப்போ இவர் நினச்ச நம்பர் எங்கே தான் இருக்குது 500க்கு மேலே 500க்கு மேலே அப்போ இப்போ என்னோடய மினிமம் வந்து என்ன மாற்ற போகிறேன் தெரியுமா என்னோடய ப்ரீவியஸ் ஆவரேஜ் 500ஆ இப்போ 500ஆ மாற்றிடணும் 500 + 1ஆ மாற்றிடுறேன் ஏன்னா 500 இல்லைன்னு சொல்லிட்டாரு இல்லை ஆ ஓகே அப்போ 501லேருந்து மேக்ஸிமம் 1000 கரெக்டாக கையில் கால்குலேட்டர் வச்சுக்கலாம் அப்போது 501 ப்ளஸ் 1000 டிவைடட் பை 2 இப்போ ஆவரேஜ் வந்து 750 இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆவரேஜ் 750 இப்போ அடுத்த கேள்வி கேட்க போகிறேன் மூணாவது கேள்வி நீங்கள் நினச்ச நம்பர் இப்போ என்னோடய ஆவரேஜாக இருக்கிற இந்த 750ஆ இல்லை சார் இல்லை சரியா நாலாவது கேள்வி நீங்கள் நினச்ச நம்பர் இப்போ என்னோடய ஆவரேஜாக இருக்கிற 750ஐ விட சின்ன நம்பரா ஆமாம் சார் ஆமாம் 750 இல்லைன்னு சொல்லிட்டாரு நல்லா பார்த்துக்கோங்க 750 இல்லை 750ஐ விட சின்ன நம்பர் அப்போ இவர் நினச்ச நம்பர் எங்கே தான் எங்கேருந்து எங்கேக்குள்ளே தான் இருக்குது 501லேருந்து 749க்குள்ளே தான் இருக்குது அப்போ என்னோடய ப்ரீவியஸ் மினிமம் அப்படியே இருக்க போகுது
மேக்ஸிமம் மாற்றிக்கணும். மினிமம் வந்து அப்படியே தான் இருக்க போகுது, 501 இருக்க போகுது. என்னோடய மேக்ஸிமம் இப்போ என்னோடய ஆவரேஜ் என்ன, 750. அந்த 750லேருந்து -1 பண்ணிக்கிறேன், ஏன்னா அதான் என்னோடய இப்போ இருக்கிற மேக்ஸிமம். 749 வரைக்கும் தானே நான் இப்போ கேட்கணும். அதை வச்சுட்டு இப்போ நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ என்னோடய மினிமம் எவ்வளவு, 501. கரெக்டாக 501 என்னோடய மினிமம். இப்போ இப்போ 501, சரி, 501 ப்ளஸ் 749 1250 வகுத்தல் 2 625. இப்போ என்னோடய ஆவரேஜ் 625. இப்போ அஞ்சாவது கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் நினச்ச நம்பர் இப்போ என்னோடய ஆவரேஜாக இருக்கிற 625ஆ? இல்லை சார். இல்லை. அப்போ ஆறாவது கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் நினச்ச நம்பர் என்னோடய ஆவரேஜாக இருக்கிற 625ஐ விட சின்ன நம்பரா? ஆமாம் சார். சின்ன நம்பர்னு சொல்லிட்டார். அப்போது என்னோடய ஆவரேஜ் 625 இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை விட சின்ன நம்பர்னு சொல்லிட்டார். அப்போ அதை விட சின்ன நம்பர்னால் நான் எதுலேருந்து எது வரைக்கும் தேடினா போதும், 501லேருந்து 624 வரைக்கும் தேடினா போதும். அப்போ என்னோடய மினிமம் 501ஆகவே இருக்கட்டும். என்னோடய மேக்ஸிமம் முன்னாடி இப்போ கையில் இருக்கிற ஆவரேஜை விட -1. கரெக்டாக, இது என்னோடய மேக்ஸிமம். இதை வச்சுட்டு திரும்ப ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ இதை வச்சுட்டு ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கையில் இருக்கிற மினிமம் 501, மினிமம் வந்து 501, கையில் இருக்கிற மினிமம் 501 ப்ளஸ் 624 டிவைடட் பை 2, 562.5. நான் 562னு வச்சுக்கிறேன். இப்போ என்னோடய ஆவரேஜ் 562. இப்போ ஏழாவது கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் நினச்சிட்ருக்கிற நம்பர் 562ஆ? இல்லை சார். இல்லை. எட்டாவது கேள்வி, நீங்கள் நினச்சிட்ருக்கிற நம்பர் 562ஐ விட சின்னதா? ஆமாம் சார். 562ஐ விட சின்னதுன்னா என்னோடய மினிமம் இப்போ 501 தான், என்னோடய மேக்ஸிமம் 562ஐ விட 1 கம்மி. அப்போ என்னோடய மேக்ஸிமம் இப்போ 561ஆக மாறிடும். இதை வச்சு திரும்ப ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம்? 501 ப்ளஸ் 561 டிவைடட் பை 2, 531. இப்போ இதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்கப்போம். ஆவரேஜ் எவ்வளோ ஆச்சு? 531. இப்போ திரும்ப ஒம்போதாவது கேள்வி, நீங்கள் நினச்சிட்ருக்கிற நம்பர் இந்த 531ஆ? ஆமாம் சார். அவ்வளோதான். ஒருவேளை இதையும் இவர் இல்லைன்னு சொன்னார்னு வச்சுக்கலாம். மறுபடியும் கிளப்போம். இப்போ எத்தனை கேள்வி கேட்டிருக்கோம்? 9 கேள்வி கேட்டிருக்கோம், சரியா? ஒருவேளை இப்போ கடைசி வரைக்கும் இவர் இல்லை, இதையும் இல்லைன்னு சொன்னார்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? இதையும் இல்லை கோபி, இதையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். சரியா, கடைசி வரைக்கும் நோ சொல்லிகிட்டே வாங்க, பார்ப்போம் எத்தனை கேள்வி போகுது மேக்ஸிமம்னு பார்ப்போம். இதுவும் இல்லைன்னா இதை விட சின்னதான்னு கேட்பேன். ஒன்று அதுக்கு ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். கரெக்டாக? ஆமாம் சார். சரி, ஆமான்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். 530, 531 விட சின்னதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ என்னோடய மினிமம் 501, என்னோடய மேக்ஸிமம் ப்ரீவியஸ் ஆவரேஜ் 531 -1, ஏன்னா 530 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ இதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிப்பேன். 501, 501 ப்ளஸ் 531ஆ? சார், ஆ சொல்லுங்கள். இப்போ 532னா என்ன சார் பண்ணுவீங்க? ஒருவேளை மேலே 531 வரைக்கும் வந்திருக்கு ஆவரேஜ். ஆமாம். அதே நான் 532னு சொன்னால் அந்த இடத்துல, இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஆவரேஜ் 531ன்னு தானே சார் கேட்குறீங்க? நான் 32னு சொல்லி தாங்க க்வெஸ்சன் இருக்காது. இந்த இடத்துல ஆவரேஜ் கேட்குறேன், 531ஆன்னு கேட்குறேன். நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், 562 என்னோடய ஆவரேஜாக இருக்குது. நீங்கள் 562 ஆவரேஜாக இருக்கும்போது 562ஆன்னு கேட்குறேன். ஆமாம் சார். அதை விட கம்மியான்னு கேட்குறேன். ஆமாம் சார், கம்மி. கம்மி. அப்போ நான் 531ஆன்னு கேட்குறேன். அதை விட பெருசு, 531, 531ஓட பெருசு இல்லை சார். 531ஓட பெருசு. கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல என்னோடய ஆவரேஜ் வந்து, அதாவது மேக்ஸிமம் வந்து 561. கரெக்டாக? ஆமாம் சார். என்னோடய மேக்ஸிமம் 561, சரிதானே?
சரிதான் நீங்கள் 531 விட பெருசுன்னு சொல்கிறீங்க. பெருசுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ 531 கூட பெருசுன்னு வச்சுக்கோங்க ஐநூற்றி சார். முப்பத்தொன்னோட 532 பெருசுன்னா இப்போ என்னோடய ரேஞ்ச் வந்து 532லேருந்து 561க்குள்ளே தான் நீங்கள் நினச்ச நம்பர் இருக்குது. ஆ ஆமாம் சார். அதனால் என்ன பண்ணுவேன்னா என்னோடய மினிமமாக மாற்றிடுவேன். என்னோடய ஆ மினிமம் ஓகே ப்ரீவியஸ் சார். ஆவரேஜ் ப்ளஸ் 1ஆக மாறிடும். ஓகே சார். என்னோடய மேக்ஸிமம் அப்படியே இருக்கும், 561ஆகவே இருக்கும். ஆ ஓகே சார், அதான் கேட்டேன். 532 ஒரு வேலை இருந்தால் அந்த லெவல்லையே. ஆ இப்போ நான் 532ன்னு வச்சுக்கிட்டேன்னா 532 ப்ளஸ் 561ன்னு கொடுப்பேனா? எஸ் சார். 561 சரி, ப்ளஸ் 500 கொடுத்துக்கலாம். இப்படி கொடுப்பேனா டிவைடட் பை 2, அப்போ எனக்கு 546ன்னு கிடச்சிரும். இப்போ ஆவரேஜ் 546. இப்போ நான் திரும்ப உங்ககிட்ட வருவேன். 11ஆவது கேள்வி, நீங்கள் நினச்ச நம்பர் 540. நீங்கள் 532 தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படி தானே? ஆமாம் சார். அப்போ கண்டிப்பாக 546ஆன்னு கேட்பேன், இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்க. ஆமாம் சார். அப்போ 12ஆவது கேள்விக்கு போயிடுவேன். நீங்கள் நினச்ச நம்பர் 546 விட சின்னதான்னு கேட்பேன், ஆமாம் சார். ஆமான்னு சொல்ல போகிறீங்க. அப்போ என்னோடய மேக்ஸிமம் 545 தான், ஏன்னா 546 தான் விட சின்னதுன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாம் சார். அப்போ ஆவரேஜ் -1. என்னோடய மினிமம் அப்படியே தான் இருக்க போகுது, 532ஆகவே தான் இருக்க போகுது. சரிதானே? சரிதான் சார். அப்போ மேக்ஸிமம் 545, மினிமம் 532. இதை வச்சுட்டு திரும்ப ப்ரொசீட் பண்ணுவோம். 532 ப்ளஸ் 545, 532 ப்ளஸ் 540. என்ன நடக்குது இதில்? ஓகே, இதை ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். 532 ப்ளஸ் 545 டிவைடட் பை 2, 538 இப்போ என்னோடய ஆவரேஜ். இப்போ நான் வந்து உங்ககிட்ட 538 ஆவரேஜ். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 13ஆவது கேள்வி கேட்க போகிறேன். மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃபாண்ட்டை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். 13ஆவது கேள்வி கேட்க போகிறேன். 13ஆவது கேள்வி என்ன கேட்பேன்? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற நம்பர் 538ஆன்னு கேட்பேன். நீங்கள் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்ல போகிறீங்க, ஏன்னா நீங்கள் நினச்சது தான் சொல்லிட்டீங்க, கரெக்டாக? ஆமாம் சார். அப்போ இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. அப்போ அடுத்த கேள்வி அதை விட சின்னதான்னு கேட்பேன், 14ஆவது கேள்வி. ஆமான்னு சொல்லுவீங்க. ஆமான்னு சொன்னால் என்னோடய மினிமம் 532ஆகவே இருக்க போகுது, என்னோடய மேக்ஸிமம் இப்போ இருக்கிற 538 விட ஒன்று கம்மி, அப்போ 537ஆக இருக்க போகுது. அதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிப்பேன். 532 ப்ளஸ் 537 டிவைடட் பை 2, 530. இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற ஆவரேஜ் 534. இப்போ திரும்ப 15ஆவது கேள்வி கேட்பேன். நீங்கள் நினச்சிட்ருக்கிற நம்பர் 534ஆ இல்லைன்னு சொல்ல போகிறீங்க. 16ஆவது கேள்வி கேட்பேன், அதை விட சின்னதா அப்படின்னு கேட்பேன், ஆமான்னு சொல்லுவீங்க, கரெக்டாக? அப்போ மினிமம் 532 மேக்ஸிமம் 533. அப்போ ஆவரேஜ் 532 இல்லை 533 தான் கிடைக்க போகுது. இப்போ 17ஆவது கேள்வி கேட்பேன். நீங்கள் நினச்சிட்ருக்கிற நம்பர் 533ஆன்னு, அப்படி இல்லைன்னு சொன்னீங்க, ஆமான்னு சொன்னீங்கன்னா அதுதான் ஓவர், இல்லைன்னு சொன்னீங்கன்னா 532 சொல்லிடலாம். அப்போ 17 கேள்வியில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டு தானே? ரைட். அப்போ மொத்தம் இதில் வெறும் 17 கேள்வியில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸே 17 தான். நம்ம இதுக்கு முன்னாடி லீனியர் சர்ச்சில் 1000 நம்பருக்கு ஆவரேஜே 500. புரியுதா? புரியுது சார். இதே மாதிரியான சர்ச்சிங் அல்காரிதம்ஸ் தான் ஒவ்வொரு கம்பெனியும் சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எப்படி கூகுள் சர்ச் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, அவங்க இதே மாதிரியான ஒரு சர்ச்சிங் அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி டக் டக் கோ ஃபாஸ்ட்டாக இருக்குது, இதே மாதிரி ஏதோ ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பைனரி சர்ச். இப்போ எதுக்கு இதை பைனரி சர்ச்னு சொன்னீங்க? பைனா ரெண்டு, ஒவ்வொரு தடவையும் கொடுத்துருக்கிற ரேஞ்சை பெருசாக சின்னதா பெருசாக சின்னதா பெருசாக சின்னதான் பார்த்து பார்த்து பிரிச்சுக்கிட்டே போகிறோம்.
புரியுதா? புரியுது இதுதான் பைனரி. அப்போ நம்ம இப்போ பண்ணதை ப்ரோக்ராமாக பண்ண தெரிஞ்சால், அப்போ நம்ம ரிப்பீட்டடாக ஒரே விஷயம் தான் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? முதல்ல மினிமம் கண்டுபிடிச்சோம், மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம், ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் பண்ணினதெல்லாம் எழுதுறதா இருந்தால் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். மினிமம் என்ன, மேக்ஸிமம் என்ன, ஆவரேஜ் என்ன, அந்த ஆவரேஜ் தான் நீங்கள் நினச்சி நம்புகிறா. அப்படி இல்லைன்னா அந்த ஆவரேஜை விட சின்னதாக பெருசாக இதானே பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆமாம் இதை சார். நமக்கு பண்ண தெரிஞ்சால் போதும். அப்போ நான் ஒரு அரே க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ பைனரி சர்ச் எப்படிங்க பண்ணுறது? பைனரி சர்ச்சுங்கிறது ஸ்பிளிட்டிங் தி என்டையர் அரே இன்ட்டு டூ பார்ட்ஸ். நான் ஒரு அரே ரெடி பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், அந்த அரே சார்ட்டடாக இருக்கணும். அதனால தான் முதல்ல சார்ட்டிங் பார்த்துட்டு பைனரி சர்ச்சுக்கு வரும். இப்போ நான் ஒரு அரே எழுதிக்கிறேன். இதில் இப்படி அசெண்டிங் ஆர்டர்லேயோ டிசெண்டிங் ஆர்டர் ஏதோ ஒரு ஆர்டரில் இருக்கணும், அவ்வளோதான். இப்படி ஒரு அரே, இப்படி ஒரு அரே எழுதிக்கிறேன். சரியா? இதோட மினிமம் வேல்யூ ஜீரோ, இதோட மேக்ஸிமம் வேல்யூ அரே டாட் லென்த் மைனஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதில் மொத்தம் எத்தனை லென்த் இருக்குது? மொத்தம் இங்கே பாருங்கள், ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு. அப்போ அரேயோட லென்த் வந்து எட்டு. அப்போ இங்கே ஜீரோ, மினிமம் ஜீரோ, மேக்ஸிமம் செவன். சரியா? இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இதை வச்சு ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? மிட் வேல்யூ. மிட் வேல்யூ ஈக்குவல்ஸ் டு மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை டூ. இதானே பண்ணோம். அப்போ மிட் வேல்யூ என்ன வரும்? ஜீரோ ப்ளஸ் செவன் டிவைடட் பை டூ. அப்போது த்ரீன்னு கிடைக்கும், 3.5 கிடைக்கும். அதை இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? இப்படி மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு யூசர்கிட்ட போய் நீங்கள் என்ன நம்பர் தேடுறீங்கன்னு கேட்குறோம். அப்போ முதல்லையே அதை கேட்டு வச்சுக்கலாமா? யூசர்கிட்ட போய் இந்த இடத்துல யூசர்கிட்ட போய் நீங்கள் தேடுற கீ என்ன? ஏதோ ஒரு நம்பர் யூசர் தேடுறாருன்னு வச்சுப்போம். இதில் இருக்கான்னு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை இருக்கிறது எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாரு. சரியா? இப்போ இதில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். யூசர்கிட்ட போய் 20 தான் அவர் தேடுறதுன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அதை பார்க்க போகிறோம். அப்போ முதல் கேள்வி, நீங்கள் தேடுற நம்பர் அதாவது நீங்கள் தேடுற கீ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு நான் வச்சுருக்கிற அரே ஆஃப் மிட்டா? அரே ஆஃப் மிட்டில் என்ன இருக்கும்? அரே ஆஃப் த்ரீ. அரே ஆஃப் த்ரீயில் என்ன இருக்கும்? 45. அப்படி 45 இருந்ததுன்னா நீங்கள் தேடுற நம்பர் கிடச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிடலாம். கரெக்டா? இதில் ஒரு பிரிண்ட் மெசேஜ் கொடுத்துடலாம், ப்ரெசன்ட் அப்படின்னு ப்ரெசன்ட்னு கொடுத்துடலாம். ப்ரெசன்ட் கூட அந்த மிட் வேலியை என்னென்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா எந்த பொசிஷனில் இருக்குங்கிறதும் தெரிஞ்சிடும். சரிதானே? ஆனால் இப்போ நம்ம தேடுறக்கு 45 இல்லை சார், 20 இல்லை. அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு வந்து அப்போ நீங்கள் தேடுற கீ எங்களோட அரே ஆஃப் மிட்டை விட பெருசா அப்படின்னு கேட்குறோம். பெருசான்னு கேட்குறோம் இல்லை சின்னதான்னு கேட்குறோம்? ஏதோ ஒன்று சின்னதான்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தேடுற கீ எங்களோட மிட் வேல்யூவை விட சின்னதா? இப்போ அவர் தேடுற கீ என்னது? 20. அரே ஆஃப் மிட்டில் என்ன இருக்குது? 45. அவர் தேடுறது சின்னது தானே? ஆமாம் சார். அப்படி சின்னதுன்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சில் தேடினா போதும். ஏன்னா ஏற்கனவே இது ஆர்டர்லாம் இருக்குது. அப்போ 45 விட சின்னதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது 45 இல்லைன்னு சொல்லிட்டாரு முதல்ல, அடுத்து 45 விட சின்னதுங்கிறது ஆமான்னு சொன்னார்னா இந்த மூணு நம்பரில் தான் அவர் தேடுறது இருக்குன்னு அர்த்தம். அப்போது இப்போ என்னோட மேக்ஸிமம் ஈக்குவல்ஸ் டு ப்ரீவியஸ் மிட் மைனஸ் ஒன் இப்படி சொல்கிறது சரியா? சரிதான் சார். அப்போ இப்போ என்னோட மேக்ஸிமம் 2 மாறிடும். சரிதானே? அவ்வளோதான். இப்படி 2 மாறினதுக்கப்புறம் திரும்பவும் நான் மேலே போகிறேன். இப்போ என்னோட மிட் வேல்யூ திரும்ப கண்டுபிடிக்கிறேன். இப்போ என்னோட மேக்ஸிமம் 2 மாறிடுச்சா? என்னோட மினிமம் 0 இருக்கா? அப்போ 0 + 2 டிவைடட் பை 2 ஆன்சர் என்ன? யாருக்கும் புரியலைன்னா கேளுங்க. புரியுது சார். அப்போ இப்போ மிட் வேல்யூ என்னவா மாறிடும்? 1 மாறிடும். அரே ஆஃப் மிட், அரே ஆஃப் மிட்டில் என்ன இருக்கு? 20 20 இருக்கு. ப்ரெசன்ட்னு சொல்லிட்டு லூ, இது இந்த ஆரோ போட்டு காமிச்சிருக்கிறதுக்கு லூப் எழுதணும். ப்ரெசன்ட்னு போட்டுட்டு நம்ம இங்கே பிரேக் கொடுத்துக்கலாம். ஒருவேளை பிரேக் புரியலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். நம்ம என்னென்ன லூப் எழுதலை, லூப் எழுதும்போது பிரேக் போட்டுக்கலாம். அப்போ நம்பர் 20 இதில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட ப்ரோக்ராம் இருக்குது. கரெக்டா? இதே மாதிரி அந்த சைடு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நம்பர் 89 இருக்கான்னு பார்ப்போமா? ஓகே சார். சரி, அப்போ நம்ம தேடுற நம்பர் என்ன?
89. சரி, அப்போ mid value பார்ப்போம். முதல்ல 0 plus max value என்ன வரும்? ar dot length minus 1 னா 8 7 னு வருமா? ஆமா சார். அப்போ இங்க முதல்ல mid value 3 னு வருமா? இப்போ program முதல்ல இருந்து explain பண்றேன். முதல்ல இருந்து explain பண்றோம். நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நம்ம தேடற கீ 89. இப்போ mid value first minimum 0. மேக்ஸிமம் அரே டாட் லென்த், அரே டாட் லென்த் 8. அப்போ 8 மைனஸ் 1 7. அப்போ 0 பிளஸ் 7 டிவைடட் பை 2 3.5. அப்போ இங்கே 3. இது புரியுதா கபிலன்? உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். ரூபன், உங்களுக்கு புரியுதா? தௌஃபிக் இருக்கீங்களா? தௌஃபிக் புரியுதா? புரியுது. அப்போ இப்போ மிட் வேல்யூ 3-ஆக மாறிடுச்சு. இப்போ கீழே என்ன இருக்குது? 89. ஏஆர் ஆஃப் மிடில் என்ன இருக்குது? சைடில் இதெல்லாம் எழுதி வச்சுட்டே பாருங்கள், அப்போ நல்லா புரியும். 89 ஈக்குவல்ஸ் டு ஏஆர் ஆஃப் 3. ஏஆர் ஆஃப் 3-ல என்னங்க இருக்குது? 45. 45-ஆன்னு பார்க்குறோம். அப்போ இந்த இஃபுக்குள்ளே போகாது. அப்போ இந்த இஃபுக்குள்ளே போகலன்னா இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடுமா? இப்போ கீழே என்ன இருக்குது? நம்ம தேடுற கீ என்ன? 89. 89 லெஸ் தேன் 45-ஆ? கோபி, உங்களுக்கு புரியுதா? 89 லெஸ் தேன் 45 இல்லை? இல்லை சார். எல்ஸ் பார்ட் ஒன்று சேர்த்துருவோம். எல்ஸ் பார்ட் சேர்த்து அப்படி இல்லைன்னா அப்போ நம்ம தேடுற நம்பர் 45-ம் இல்லை, 45-ஐ விட சின்னதும் இல்லை. அப்போ நான் இந்த சைடே தேட வேண்டிய தேவையில்லை. இல்லை சார். அப்போ இந்த சைடு தேடினா போதும்ல? ஆமாம் சார். அப்போ இந்த சைடு தேடினா போதும்னா இப்போ என்னோட மினிமம் ஈக்குவல்ஸ் டு ப்ரீவியஸ் மேக்ஸ், ப்ரீவியஸ் மிட் ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ என்னோட மிட் என்னவா மாறிடும்? 4-னு மாறிடும். ஏன்னா முன்னாடியே மிட் என்னவா இருந்து, என்னோட மிட் 3-னு இருந்ததா, என்னோட மினிமம் என்னவா மாறிடும்? மினிமம் 4000. 4000. 4 ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த லூப்புக்கு போகிறேன். இப்போ திரும்ப மிட்டை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ மினிமம் 4 ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ஏற்கனவே 7-ஆக தான் இருக்குது. அப்போ 4 + 7 டிவைடட் பை 2, 11. 11 டிவைடட் பை 2, 5. இப்போ ஏஆர் ஆஃப் மிட், ஏஆர் ஆஃப் மிட்டில் கீ வந்து 89 தான். ஏஆர் ஆஃப் மிட்டில் என்ன இருக்க போகுது? கீ இருக்கும் சார், இருக்கு. 89 இருக்கும். 89-னு இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ப்ரெசன்ட்னு கொடுத்துடலாம். ப்ரெசன்ட்னு கொடுத்து எந்த பொசிஷன் கொடுத்துடலாம். அப்போ இந்த சைடு இருந்தாலும் பார்த்துடலாம், அந்த சைடு இருந்தாலும் பார்த்துடலாம். புரியுதா? கரெக்டா? அப்போ இது இதே வேலையை தான் ரிப்பீட்டடாக பண்ணணும்னா இங்கே ஒரு லூப் தேவைப்பட போகுது. இந்த இதே வேலையை தான் நம்ம திரும்ப திரும்ப மிட் வேல்யூ கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி செய்கிறதுனா இங்கே ஒரு லூப் தேவைப்பட போகுது. இப்படி ஒரு லூப் ஸ்டார்ட் ஆகணும், இப்படி ஒரு லூப் ஆரம்பித்து இங்கே முடியணும். இந்த லூப்பில் என்ன கண்டிஷன் கொடுக்கறதுங்கிறது தான் பார்க்கணும். கரெக்டா? ஆமாம் சார். ம், இப்போது இல்லாத ஒரு நம்பரை தேடுவோம். நம்பர் 1-னு ஒன்று தேட போகிறேன். இப்போ நான் தேட போகிற கீ நம்பர் 1. நம்பர் 1 நம்ம அறையில் இல்லை, சரி தானே? அப்போ இந்த லூப் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்பர் 1 தேடுமா இல்லை நம்பர் 101 தேடுறேன், சரியா? அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். நம்பர் 101 தேடுறேன், அது இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு என்னோடய மினிமம் வேல்யூ 0, என்னோடய மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட் டைம் வரும்போது என்னோடய மேக்ஸிமம் வேல்யூ 7. அப்போ என்னோடய மிட் வேல்யூ லூப்புக்குள்ளே வந்துடுவோம், இந்த கண்டிஷன் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ என்னோடய மிட் வேல்யூ மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம், மினிமம் 0 மேக்ஸிமம் 7, 0 + 7 டிவைடட் பை 2, 3. இப்போ என்னோடய மிட் வேல்யூ முதல் தடவை 3. இப்போ ஏஆர் ஆஃப் மிட், அதாவது ஏஆர் ஆஃப் 3 கீ வந்து 101. 101 ஏஆர் ஆஃப் 3-ஆ, அதாவது 45-ஆ? இல்லை சார். இல்லை. சரி, அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடுவோம். என்னோட கீ 45-ஐ விட சின்னதா? இல்லை. அதாவது என்னோடய கீ கீ நான் இப்போ தேடுறது 101. 101 45-ஐ விட சின்னதா? இல்லை. அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடுறோம். அப்போ மினிமம் மிட் ப்ளஸ் 1, மிட்டோட வேல்யூ 3. இதெல்லாம் மனக்கணக்கு போட்டுறாங்க, சைடில் எழுதி வச்சு அதை பார்த்துக்கோங்க. மிட் ப்ளஸ் 1 3. அப்போது மிட் ப்ளஸ் மிட்டோட வேல்யூ 3, மிட் ப்ளஸ் 1 4. இப்போ என்னோடய மினிமம் 4 ஆயிரும். திரும்ப இந்த லைனுக்கு போவேன். என்னோடய மினிமம் இப்போ 4, என்னோடய மேக்ஸிமம் 7 தான். 4 + 7 டிவைடட் பை 2, 11. 11 டிவைடட் பை 2, 5. இப்போ என்னோடய மிட் வேல்யூ 5. அப்போ ஏஆர் ஆஃப் மிட் கீழே 101 இருக்குது. ஏஆர் ஆஃப் மிட் மிட்டோட வேல்யூ 5. அப்போது 5-னா 89-தான் பார்க்குறேன். 101 89 சமமா? இல்லை. அப்போ எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடுறேன். என்னோடய 101 89-ஐ விட சின்னதா?
இல்லை, அந்த எல்ஸுக்கு வந்துடுறேன். என்னோடய மிட் வேல்யூ, மினிமம் வேல்யூ, ப்ரீவியஸ் மிட் வேல்யூ. ப்ரீவியஸ் மிட் வேல்யூ இப்போ என்ன இருக்குது? அஞ்சு. அஞ்சு, அந்த அஞ்சு ப்ளஸ் ஒன்று. அப்போ இப்போ என்னோடய மினிமம் வேல்யூ ஆறுன்னு மாறிடுச்சு. இப்போ திரும்ப இந்த லைனுக்கு போகிறேன், லூப் தானே, அதனால் இந்த லைனுக்கு போகிறேன். இப்போ என்னோடய மினிமம் வேல்யூ ஆறு, என்னோடய மினிமம் வேல்யூ ஆறு, என்னோடய மேக்ஸிமம் ஏழாகவே இருக்குது. ஆறு ப்ளஸ் ஏழு டிவைடட் பை டூ, 13/2, 13/2னா 6.5, 6.5னா 6. இப்போ என்னோடய மிட் வேல்யூ 6. அப்போ கீங்கிறது 101, ஏஆர் ஆஃப் மிட், ஏஆர் ஆட் மிட் வந்து 90. அப்போ இங்கே 90னு எழுதிக்கலாமா? அது இல்லை, 101 90 சமம் இல்லை. அதனால் எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடுறோம். 101 லெஸ் தேன் 90ரான்னு பார்க்குறோம். 101 லெஸ் தேன் 90ரா? இல்லை. அதனால் திரும்ப எல்ஸ் பார்ட்டுக்கு வர்றோம். இப்போ என்னோடய மினிமம் வேல்யூ மிட் ப்ளஸ் ஒன். மிட் ஏற்கனவே ஆறு, மிட் ஏற்கனவே ஆறு. அப்போ ஆறு ப்ளஸ் ஒன்று என்னோடய மினிமம் ஏழு. இப்போ என்னோடய மினிமம் ஏழாயிருச்சு. இப்போ என்னோடய மினிமம் ஏழாயிருச்சு. திரும்பவும் இந்த லூப்புக்கு போகிறேன். என்னோடய மினிமமும் ஏழு, என்னோடய மேக்ஸிமமும் ஏழு. அப்போ ஆவரேஜ் மிட் வேல்யூ ஏழு. இப்போ போய் பார்க்குறேன் ஏஆர் ஆஃப் மிட். ஏஆர் ஆஃப் மிட்டில் என்ன இருக்குது? 100. அப்போ 100ரான்னு பார்க்குறேன். இல்லை. இங்கே வரேன், 101 லெஸ் தேன் 100ரான்னு பார்க்குறேன். 101 இந்த இடத்துல லெஸ் தேன் 100ரா அப்படின்னு பார்க்குறேன். லெஸ் தேன் 100ம் இல்லை. இங்கே வரேன். அப்போ என்னோடய மினிமம் வேல்யூ மிட் ப்ளஸ் ஒன். அப்போ மிட் ப்ளஸ் ஒன்னுனா இங்கே 8னு மாறிடுமா? ஏற்கனவே என்னோடய மிட் வந்து 7னு இருக்கா? அப்போ இங்கே மினிமம் 8னு மாறிடுமா? அப்போ 8னு மாறிடுச்சுன்னா நான் திரும்ப இங்கே வருவேன். என்னோடய மினிமம் வேல்யூ 8, என்னோடய மேக்ஸிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ 7. அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அப்போ மினிமம்மை விட மேக்ஸிமம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் இல்லைன்னு முடிவு பண்ணிடலாம். அப்போ இந்த லூப் எது வரைக்கும் ரன் பண்ணணும்னா என்னோடய மினிமம் மேக்ஸிமம்மை விட சின்னதாக இருக்கிற வரைக்கும் தான் ரன் பண்ணணும். அதுக்குள்ளே கிடச்சிதுன்னா கிடச்சி பிரேக் கொடுத்துடலாம். கரெக்டாக அது வரைக்கும் கிடைக்கல, என்னோடய மினிமம் மேக்ஸிமம்மை விட பெருசாகிருச்சு அப்படின்னா இந்த லூப்புக்கு கீழே வந்து நம்பர் நாட் ப்ரெசன்ட்னு கொடுத்துடலாம். இந்த லூப்புக்கு கீழே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். சரியா? ஒரு இஃப் எழுதி இந்த இடத்துல ஒரு இஃப், இங்கே நான் தனியாக எழுதி காமிக்கிறேன். ஒரு ஒரு இஃப் எழுதுவோம். இந்த லூப் முடியும் போது ஒரு இஃப் எழுதுவோம். இஃப் இஃப் லாஸ்ட், அதாவது லாஸ்ட்னா என்ன, மினிமமா, இஃப் மினிமம் இஸ் கிரேட்டர் தேன் மேக்ஸிமம், அப்படி இருந்ததுன்னா பிரிண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் நாட் ப்ரெசன்ட். அவ்வளோதாங்க. புரியுதா? அப்போ நம்பர் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் கொடுத்துருவோம். அப்போ இந்த கண்டிஷன் தான் இதில் முக்கியம், மின் லெஸ் தேன் மேக்ஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதை மெத்தடுக்குள்ளே எழுதி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுவும் நம்ம அடுத்து பார்க்கலாம். இதை ஒரு மெத்தடில் எழுதி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் பண்ணலாம். இப்படி இந்த லாஜிக் இதுதான், இதுதான் பைனரி சர்ச்சோட லாஜிக். அப்போ இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா பார்ப்போமா? இப்போ நம்ம பார்க்குறது பைனரி சர்ச். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் பிரிண்ட் எல்லாம் மாற்றணும்ல, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு மாற்றணும். ஓகே, பிரிண்ட் எல்லாம் கொடுத்துக்கலாம். வேறு என்ன எரர் மெசேஜ் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஏதாவது ஒரு நம்பரை தேடுவோம். இப்போ நம்ம 10னு ஒரு நம்பரை தேடுவோம். இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் கரெக்டாக வருதா பார்ப்போம். அவுட்புட்டே நம்ம பிரிண்ட் பண்ணலை. அப்படியா? அவுட்புட் பிரிண்ட் பண்ணுறோம்ல, நம்ம தேடுற கீ 10, மினிமம் லெஸ் தேன் மேக்ஸிமம்னு கொடுத்தாச்சு. ஓகே, என்னங்க அவுட்புட்டே காணும். சரி, அலைன் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம தேடுற கீ 10, மினிமம் லெஸ் தேன் மேக்ஸிமம் மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்னு பார்த்துட்டோம். அப்போ நம்ம தேடுற கீ இருந்துச்சுன்னா இன்ட் மிட் ஈக்குவல்ஸ் டு மினிமம் ப்ளஸ் மேக்ஸிமம் டிவைடட் பை 2. சரி, அப்போ மினிமம் கொடுத்தாச்சு, மேக்ஸிமம் கொடுத்தாச்சு. என்ன நம்பரே பிரிண்ட் ஆகலை?
என்னங்க நடக்குது? டீபக் பண்ணி பார்ப்போமா? ஓகே சார். சரி, இப்போ டீபக் பண்ணுவோம். என்ன தப்பு? ஏதோ லாஜிக் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன நடக்குது? ப்ரெசன்ட்னு ஏன் அவுட்புட் வரல இங்கே? சரி பார்ப்போம், டீபக் பண்ணுவோம். மேக்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். சரி, முதல்ல சும்மா டீபக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈஸியான சில வழிகள் பண்ணி பார்க்குறேன். இந்த லூப்புக்குள்ளெல்லாம் இங்கே வரைக்கும் ஏ ஏ ஏ அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். டீபக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம், இங்கே எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிறது பார்க்கலாம். இங்கே பிபிபி அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். இங்கே சிசிசிசின்னு கொடுத்து பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே டிடிடி அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். ஏஏஏஏ வருது. அடுத்தது ஏஆர் ஆஃப் மிட். ஏன் வரல? ஆமாம், சரி, ஏஏஏ வந்துருச்சு, லெஸ் தேன் பிபிபி வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு, சரியா? டிடிடி வந்துருச்சு, அது வரைக்கும் கரெக்டு. திரும்ப ஏஏஏ வந்துருச்சு, திரும்பவும் லெஸ் தேன் பிபிபி வந்துருச்சு, திரும்பவும் லெஸ் தேன் டிடிடி போயிடுச்சு. அப்போ மினிமம் லெஸ் தேன் இல்லை, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ. இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? ஆ, வந்துருச்சா? அவ்வளோதாங்க. எதுனால சார் வரல? லாஸ்ட் வேல்யூ நம்ம கொடுத்து பார்த்தது, ஓகே சார், அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஓகே சார். அதனால நமக்கு கடைசி வேல்யூவாக இருந்தால் ஒரு பாயிண்ட்ல மினிமமும் மேக்ஸிமமும் ஈக்குவலாக இருக்கும். அதனால இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு பதிலாக நம்ம லெஸ் தேன் கொடுத்துட்டோம், அதனால நமக்கு அவுட் புட் வரல. அவ்வளோ. நீங்கள் லாஸ்ட் நம்பர் கொடுக்கும்போது அந்த கம்பேரிசன் ஃபெயில் ஆகும், அதனால் வரல. நம்ம லெஸ் தேன் மினிமம் மேக்ஸிமம் ஈக்குவலாக ஒரு டைம் வரும். மினிமம் மேக்ஸிமம் விட பெருசாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். கரெக்டா? ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ நான் கடைசி நம்பர் கொடுத்து பார்க்குறேன், 100 அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். ப்ரெசன்ட் அட் 7, கரெக்ட். இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக வேலை செய்தா? வேறு ஏதாவது 67 ஒரு நம்பர் கொடுத்து பார்க்குறேன். ப்ரெசன்ட் அட் 4, கரெக்டாக வேலை செய்தா? ரைட். இல்லாத நம்பர் கொடுத்து பார்க்குறதுக்கு தான் இன்னும் லாஜிக் எழுதணும். அப்போ இல்லாத நம்பர் கொடுக்குறதுக்கு எப்படி லாஜிக் எழுதுறது? இஃப் மின் கிரேட்டர் தேன் மேக்ஸ். இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி இருந்ததுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். சரிதானே? இப்போ நான் 607 ஒரு நம்பரை தேட போகிறேன். இப்போ எனக்கு நம்பர் நாட் ப்ரெசன்ட், நம்பர் நாட் ப்ரெசன்ட்னு வந்துருச்சா? எஸ் சார். இதை மெத்தடுக்குள்ளே எழுதுவாங்க. இதை இதை இந்த ஏன்னா அரே, இப்போ நம்ம இதை எல்லாத்தையுமே மெயின் மெத்தடுக்குள்ளே எழுதக்கூடாதுல்ல, அதனால் இந்த மொத்த கண்டென்ட்டையும் எடுத்து ஒரு மெத்தடுக்குள்ளே எழுதணும். அரே பேசிக்ஸ் ஏபி ஈக்குவல்ஸ் டு நியூ அரே பேசிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஏஆர் டாட் டூ பைனரி சர்ச் அப்படின்னு நான் ஒரு மெத்தடை வச்சுருக்கேன். சரியா? அப்போ ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுங்கன்னு கேட்க, ஏபியா ஏபி டாட் அப்படின்னு கேட்குமா? ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி அந்த மெத்தடுக்குள்ளே இது எல்லாத்தையும் கொடுத்துரும். கண்ட்ரோல் ஏ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஃப், எல்லாம் அலைன் ஆயிரும். இது புரியுதா? புரியுதா? ஒன்றுமே பண்ணல, ஒரு மெத்தடுக்குள்ளே தனியாக கொடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். இந்த மெத்தடுக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கிறத இங்கே ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுவாங்க தெரியுமா? எப்போ கிடைக்குதோ அப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறதுக்கு பதிலாக, எப்போ கிடைக்குதோ இந்த பிரேக்குக்கு கொடுக்குறதுக்கு பதிலாக ரிட்டர்ன் மிட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த லூப் எல்லாம் முடிகிற இடத்துல இந்த இடத்துல ரிட்டர்ன் -1 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ கிடச்சிதுன்னா எனக்கு மிட் ரிட்டர்ன் ஆயிரும், கிடைக்கலைன்னா எனக்கு -1 ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ ரிட்டர்ன் ஆகுதுங்கிறதுனால இங்கே இன்டீஜர். புரியுதா? ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கடைசியாக இந்த இந்த இஃப்பில் இல்லை, இந்த இஃபே இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ இங்கே ரிட்டர்ன் -1 கொடுத்தா போதும்.
இந்த லூப்பெல்லாம் முடிஞ்சு வெளியில் வரும்போது மைனஸ் ஒன் கொடுத்தா போதும். அப்போ லூப்புக்குள்ளேயே கிடச்சிருச்சுன்னா லூப்புக்குள்ளேருந்தே மிட் வேல்யூ ரிட்டர்ன் ஆயிரும், லூப்புக்குள்ளே கிடைக்கலனா மைனஸ் ஒன் ரிட்டர்ன் ஆயிரும். புரியுதா? புரியுது சார். அப்போ இந்த இடத்துல மை என்ன ரிட்டர்ன் ஆகுதோ அதான் பொசிஷன். இன்ட் பொசிஷன் ஈக்குவல்ஸ் டூ. அப்போ இங்கே செக் பண்ணுவாங்க, என்ன செக் பண்ணுவாங்க, இஃப் பொசிஷன் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்படி இருந்ததுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நீங்கள் தேடுற கீ இஸ் ப்ரெசன்ட் இன் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் பொசிஷன் அப்படிங்கிறத ப்ரிண்ட் பண்ணுங்கள். எல் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கீ இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கீ இஸ் நாட் ப்ரெசன்ட். நம்ம தேடுறது 607ங்கிறதுனால, நான் 34ன்னு தேடினா 34 ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இதோட அவுட் புட். புரியுதா? அப்போ நம்ம பபுள் சார்ட்டும் பைனரி சர்ச்சும் இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். சார்ட்டிங் சர்ச்சிங், இன்னும் நிறைய இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட், மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட், இந்த மாதிரி நிறைய சார்ட்டிங் இருக்குது. பபுள் சார்ட் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு சார்ட்டாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக பைனரி சர்ச் தெரிஞ்சிருக்கணும். பைனரி சர்ச் இப்போ லூப்பிங்கில் பண்ணியிருக்கோம், பின்னாடி இதை ரெக்கர்ஷன்லேயும் பண்ணுவோம். ஓகே சார்.